என்ன சமையலோ? சமைத்த உணவை ருசித்து பார்க்க இலையை போடடி. எஸ்பி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சமைக்கிறோம் ருசிக்கிறோம் நிகழ்ச்சியில பல விதமான டிஷ்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாலக் பன்னீர் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த பாலக் பன்னீர் வந்து நிறைய பேர் நிறைய விதமா செய்வாங்க. சோ நான் என்னுடைய மெத்தட்ல உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். பாலக் பன்னீர்ல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரீன் கலரா வரணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மூணு விதமான விஷயங்களை நம்ம செய்யணும். பாலக் பன்னீர் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும் பச்சை பச்சை அப்படின்னு இருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியில இந்த பாலக் பேஸ்ட்டை வந்து பாலக்கை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொதிக்க வேண்டும். பச்சை தண்ணி நான் வந்து வச்சிருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும், உங்களுக்கு அதுல பாலக்கை சேர்க்கறத காட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வெந்துகிட்டு இருக்கும்போது, அதாவது பச்சை மிளகாய் ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த நேரத்தில் பாலக் நம்ம வந்து ஒரு கட்டு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பாலக்கை இதுல ஆட் பண்ணணும். இந்த பாலக்கை ஆட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணுங்க. டிப் பண்ணிட்டு ரொம்ப கொதிக்க கூடாது. ஒரு லைட்டா ஒரு கொதி வந்ததுமே இந்த பாலக்கை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வடிகட்டி நல்ல பச்சை தண்ணி நிறைய நீங்க ஊத்துறோம். அதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா தான் அந்த கிரீன் கலர் வரும். இப்போ ஒரு கொதி வரட்டும் காட்டும். இப்போ நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இந்த கொதி வந்த பிறகு இந்த பாலக்கை வந்து லைட்டா வந்து நீங்க இந்த மாதிரி டிப் பண்ணுங்க. டிப் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நாம நல்லா வந்து வேக வச்ச பாலக்கில் நிறைய பச்சை தண்ணி ஊற்றிட்டு பாருங்க, நான் உடனேயே வந்து தொடுறேன். ஸோ தொடும்போது உங்களுக்கு இந்த சூடு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. இந்த சூடு இருந்தது அப்படின்னா தான் இந்த பாலக் வந்து பச்சை கலர் போய் லைட்டாக கலர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இந்த பாலக்கை நம்ம என்ன பண்ணணும், மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ பாலக் வந்து நாம் அரைச்சாச்சு. நல்லா கெட்டியமாக தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி அரைச்சிருக்க எவ்வளோ கிரீன் கலராகவே வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம எப்படி ஆயில் போட்டுட்டு வெங்காயம் சேர்க்கறது எல்லாம் பார்க்கலாமா? இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கடாயை வச்சு சூடாகிற கடாய் சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ இந்த ஆயில் சூடானதும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்கலாம். பாலக் இது வந்து ஜீரகம் சேர்த்துட்டு பூண்டு சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், இல்லை பூண்டு சேர்க்காமையும் பண்ணலாம். குறிப்பாக இந்த பாலக் பன்னீரில் மட்டும் நீங்கள் வந்து மிளகாத்தூள் தக்காளி அப்படிங்கிறது சேர்க்கவே கூடாது. இது ரெண்டும் சேர்த்தீங்க அப்படின்னா வந்து கலர் மாறும். அதாவது நம்ம வந்து கிரீன் கலராக கொடுக்க முடியாது, கலர் மாறிடும். அதுக்காக தான் பாலக் பன்னீரில் வந்து தக்காளியும் மிளகாத்தூளும் சேர்க்கக்கூடாது. இப்போ காரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறீங்க, பச்சை மிளகாவினுடைய காரம் தான் இதில் இருக்கணும். ஆயில் வந்து உங்களுக்கு நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்க்குறேன். இந்த ஜீரகம் சேர்த்து நல்லா பொரியும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி நம்ம மூணு பச்சை மிளகாய் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம், மறுபடியும் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதில் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நீங்கள் நாம் வந்து ஒரு வெங்காயத்தை, நல்ல பெரிய வெங்காயமும் ஒரு வெங்காயத்தை எப்படி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ஃபைனா சாப் பண்ண வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த வெங்காயத்தை ஆட் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, லைட்டா வதக்குங்க. இந்த வெங்காயம் வந்து நீங்க ரொம்பவும் வதக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, பாலக் பன்னீர்ல வந்து வெங்காயம் வதங்க வதங்க கலர் கொஞ்சம் மாறிடும். இதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்லயும் பாலக் பன்னீர் பச்சை கலராகவே வரும். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, வெங்காயம் வதங்கிருச்சு இல்லையா, இந்த வெங்காயத்துக்கு ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் பாலக்கில் சால்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணுங்க. நான் வந்து பாலக் வந்து வேக வைக்கும் போது சால்ட் ஆட் பண்ணல, இந்த வெங்காயத்தை தான் நான் வந்து நிறைய சால்ட் ஆட் பண்றேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணிட்டு பாலக்கு நீங்க அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊத்தி அரைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த தண்ணி நீங்க ஊத்த வேண்டாம். ஊத்தாம நான் அரைச்ச மாதிரி கொஞ்சம் திக்கா அரைச்சிங்க அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தண்ணீர் ஆட் பண்றது எதுக்காக அப்படின்னா, வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டும் சேர்ந்து குக் ஆகும்.
ஆல்ரெடி நமக்கு வந்து பாலக் வந்து குக் ஆயிடுச்சு. இதுல வந்து பன்னீர் வந்து நாம வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பன்னீரை வெட்டியாச்சு வாஷ் பண்ணி இதுல அப்படியே நம்ம ஆட் பண்ண போறோம். பன்னீர் வந்து ஒரு 180 கிராம் பன்னீர் நான் எடுத்துருக்கேன். பட்டரோட சேர்த்து அந்த பன்னீர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கண்ணாடி பேப்பர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போதான் வந்து அந்த பாலக் பன்னீருடைய டேஸ்ட் வந்து நாக்குல அப்படியே சுழந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நாம வந்து பட்டர் சேர்க்கறது. சமைக்கிறோம் ருசிக்கிறோம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம வந்து பாலக் பன்னீர் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்த்தோம். அதனுடைய ஒரு ரீகேப் பாத்துருவோமா. முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பாலக் வந்து நம்ம வேக வைக்கணும். பாலக் வந்து ஒரு கட்டு நம்ம எடுத்துருக்கோம். அந்த பாலக் வந்து நல்ல வேகத்துக்கு உண்டான அளவுக்கு நீங்க தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி கொதிக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா காரம் வந்து உங்களுடைய தேவைக்கேற்பதான். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 5 பச்சை மிளகாய் அளவுக்கு பாலக்கை வந்து வெந்நீர்ல சேர்த்திருக்கேன். வெந்நீர்ல சேர்த்த பிறகு அந்த வெந்நீர் கொதிக்கும் போது பாலக்கை வந்து அதுல ஆட் பண்ணிருக்கேன். பாலக் வந்து சேர்த்ததும் நீங்க லைட்டா சால்ட் ஆட் பண்றதுனாலும் பண்ணலாம், இல்ல ஆட் பண்ணாமையும் இருக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது நல்ல ஒரு கொதி வந்த பிறகு நீங்க பாலக்கை எடுத்து பச்சை தண்ணியில நீங்க இறக்கணும். ஸோ எதுக்காக பச்சை தண்ணியில உடனே நாம இறக்குறோம் அப்படின்னா அந்த கலர் அப்படிங்கிறது மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பச்சை தண்ணியில இறக்கிருக்கோம். அதன் பிறகு நல்லா வந்து தொட்டா உங்களுக்கு வந்து அதனுடைய சூடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அந்த நேரத்துல மிக்சியில நீங்க என்ன பண்ணுங்க இந்த பாலக்கை நீங்க சேர்த்து தண்ணி ஊத்தாம அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு அடுத்தது நீங்க என்ன பண்ணுவோம் ஒரு கடாயில அல்லது வந்து பாத்திரத்திலயோ நீங்க வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கணும். இந்த ஆயில் சூடான பிறகு வெறுமனே ஜீரகம் மட்டும்தான் ஆட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் எனக்கு கார்லிக்கினுடைய டேஸ்ட் பிடிக்கும் அல்லது கார்லிக்கினுடைய ஃப்ளேவர் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒரு 3 பல்லு பூண்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபைனாக சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கார்லிக் நான் சேர்க்கலை. ஸோ இந்த கார்லிக் சேர்த்த பிறகு லைட்டாக பதங்கின பிறகு நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு காரம் வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ப அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே 5 பச்சை மிளகாய் சேர்ந்தாலும் மறுபடியும் 2 பச்சை மிளகாவை நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் பாதி அளவுக்கு தான் வதங்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கும் போது நாம 180 கிராம் பன்னீரை எடுத்து இல்லை நீங்கள் பன்னீர் கம்மியாக போடணும்னா அப்படியும் கம்மியாக போட்டுக்கலாம். இந்த பன்னீரை சேர்த்த பிறகு நல்லா கொதிச்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நேரம் வந்து கார்னிக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்தீங்க அப்படின்னா சுவையான பாலக் பன்னீர் கலர் மாறாத பாலக் பன்னீர் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இந்த பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாலக் பன்னீர்ல நாம எடுக்கிறதுக்கு ஒரு பதமே இருக்கு. பன்னீர் கொஞ்சமாகவும் அதே மாதிரி பாலக் பேஸ்ட் ஜாஸ்தியாகவும் இருக்கணும். இது எதுக்கு சைடு டிஷ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், அதே மாதிரி நான் ரொட்டிக்கு எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்து தவா ரொட்டிக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுக்கலாமா? பாலக் பன்னீர் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட பேர் சமைக்கிறோம் ருசிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து சமைச்சாச்சு ருசிச்சு பார்த்துருவோமா. அதாவது இதில் சேர்த்த பன்னீரினுடைய சாஃப்ட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்ட்னஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாயில் நான் சாப்பிடும்போதே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. அதனால் தயவு செஞ்சு இந்த பாலக் பன்னீரில் ஃப்ரை பண்ணி மட்டும் போடாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த பாலக் பன்னீர் மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். என்ன சமையலோ சமைத்த பூனவை ருசித்து பார்க்க இலையை போடடி.